வணக்கம். ஏற்கனவே நீங்கள் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் இந்த இன்சிடெண்ட் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இதில் செக்மெட் பார் அப்படிங்கிற இந்த பாரில் வந்து சுமார் 7:30 மணி அளவுக்கு இந்த 100 ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது தட் இந்த மாதிரி ஒரு ரூஃபிங் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்சிடெண்ட்டில் சைக்ளோன் ராஜ், 48 ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபரும், அப்புறம் மேக்ஸ் என்று மேக்ஸ் மற்றும் லிலி, இங்கே ரெண்டு, மேக்ஸ் வந்து 22, லிலி அப்படிங்கிறது 24, இவங்க ரெண்டு பேர் வந்து மணிப்பூரை சார்ந்தவர்கள். இவங்க 3 பேர் துரதிருஷ்டமாக ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. உடனடியாக நம்ம அரசின் சார்பில் நம்மளோட கமாண்டோ ஃபோர்ஸு, SDRF, அது மட்டும் இல்லாமல் நம்ம காவல்துறை அபிராமம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லேயும், அதே மாதிரி மயிலாப்பூர் தாலுக் லிமிட்டில் இது சம்பவம் நடந்தது. அதே மாதிரி NDRF டீமும் உடனடியாக வந்தது. இப்போ உள்ளே சென்று நம்ம ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அதே மாதிரி திரு மதிப்புக்குரிய திரு ஜெயகாந்தன் IAS கமிஷனர், எக்ஸைஸ் கமிஷனரும் உள்ளே ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ரூஃபிங்னு சொல்ல முடியாது, ஒரு காங்க்ரீட் கைண்ட் ஆஃப் ரூஃபிங். அந்த ரூஃபுக்கு கீழே ஒரு கான்கிரீட் மாதிரி உள்ள ஒரு டெக்னிக்கலி ஃபால்ஸ் ரூஃபிங்கும் கிடையாது, கான்கிரீட்டோட ஃபுல் ரூஃபும் கிடையாது. அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அப்படியே கீழே 10 அடி கீழே விழுந்த காட்சிகள் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த 3 பேர் சிக்கிக்கொண்டு இறந்திருக்கார்கள். காவல்துறை, அதே மாதிரி நம்ம தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அனைத்து அதிகாரம், அதே மாதிரி எங்களோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஸ்பாட்டில் இருந்து இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஃபயர் சர்வீஸும் நம்மளோட கூட என்டையர் டீமும், ஃபயர் சர்வீஸ் உடனடியாக வந்த அனைத்து நம்மளோட ஃபயர் சர்வீஸ், SDRF, NDRF, கமாண்டோ ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போதைக்கு காயமடைந்த யாருமே, அது எக்ஸாக்டாக ஒரு 10 அடி அப்படியே கீழே விழுந்திருக்குங்க. ஸோ அது கீழே சிக்கிய அந்த எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே க்ரஷ் ஆகியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து மெட்ரோ வந்து தொடர்ந்து எல்லா பகுதியிலும் அந்த பணி நடக்கிறதுங்க. அந்த இது டூ ஏர்லி, ஒரு கமிஷனர் என்ற முறையில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது முன்கூட்டியே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கிறது சொல்கிறது தவறுதலாக இருக்கும். இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் காரணம் தெரியும். அதே நேரத்தில் ஃபேக்ட் என்னன்னாக்கா, இப்போ அந்த மற்ற பகுதி இந்த என்டையர் ஒரு பார்னுங்கிறதும் மிகப்பெரிய, ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த ஸ்பாட்டில் 10 இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கிறது, மற்ற பகுதிகள் அப்படிக்கு அப்படியே இன்டாக்டாக இருக்குது. இல்லை, இப்போ வந்து நம்ம தாசில்தார் எல்லோரும் ஸ்பாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பீப்புளும் நம்ம கார்பரேஷன் சைட்லேருந்தும் வருவாங்க, அதே மாதிரி மெட்ரோ அதிகாரிகள் அனைவரும் இங்கே தான் இருக்காங்க. ப்ரிலிமினரியாக அது வந்து தெரியலை, பட் இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர் வச்ச பொறியாளர்கள் தான் இதை வந்து நம்ம சொல்லணும். நம்ம அவசரப்பட்டு ஒரு ஆணையாளர் என்ற முறையில் இப்படி அப்படிங்கிறத வந்து சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. அது எல்லாமே இந்த இப்போ இங்கே லோக்கல் பர்சன் சொல்கிறாங்க, இது எல்லாமே வுட் பி பார்ட் ஆஃப் த என்கொயரிங். நான் சொல்கிறதப்படி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ஐம் ஷுர் மெட்ரோவோட அதிகாரிகளும் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதை டெஃபினட்டாக என்கொயர் பண்ணுவாங்க, ஏதாவது லிங்க் இருக்கானுங்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, வென்எவர் போலீஸ் அண்ட் ஒரு இன்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் பொழுது மேல் அதிகாரி வந்து புத்தம்போக்கில் ஒரு கருத்தை சொல்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அது பொருத்தமாக இருக்காது. டெஃபினெட்லி அந்த இன்வெஸ்டிகேஷனில் அனைத்து கோணங்களையும் ஆராய்வாங்க.